தொடர்ந்து பெய்த கனமழையால் நீடாமங்கலம் அருகே சுமார் 12,500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கின்றனவே, விவசாயிகளின் நிலை என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. குறிப்பாக தொடர்ந்து ஒரு 15 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக நீடாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கப்பல் உடையான் ஒளிமதி, வையகலத்தூர், குளமாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக ஒரு 5,000 ஹெக்டேர் வந்து பகுதி விவசாய நிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு, அதாவது விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பயிர் காப்பீட்டுத் தொகை முறையாக வழங்கவில்லை என்பது விவசாயிகள் பல்வேறு கோரிக்கையாக வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு, அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஆறுகளையும் தூர்வாராம இருந்துச்சு. இந்த ஆண்டுகள் முழுமையாக 6 வாய்க்களை வந்து தூர்வாரிருந்தாங்க. தூர்வாரிருந்தாலும் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தான் இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாப்பதற்கு தமிழக அரசு வந்து இந்த பயிர் காப்பீட்டு தொகை வந்து முழுமையாக பெறணும் அப்படிங்கறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. 100% கடந்த ஆண்டு 100% வந்து விவசாயிகள் வந்து பயிர் காப்பீட்டு தொகை வந்து கட்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு 80% மேல விவசாயிகளுக்கு வழங்கப்படல. கடந்த ஆண்டு உள்ள அரசு அதிகாரிகள் வந்து அதுல வந்து ஒரு பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக வந்து விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் வந்து அனைவருக்கும் நிவாரணம் வழங்கணும், அதே போல பயிர் காப்பீட்டு தொகையை எந்த குளறுபடிகள் இல்லாம வழங்க வேண்டும் என்பது விவசாயிகள் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. சசிகுமார், தூர் வாரப்பட்ட நிலையிலும் இவர்களுடைய விவசாய நிலங்களை இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? விவசாயிகளோட கோரிக்கை என்ன, அதை பத்தியும் சொல்லுங்க. அது அந்த பகுதி வந்து ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அதாவது இந்த நீடாமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி, அதாவது இந்த 10-15 கிராமம் ஒளிமதி, வையகலத்தூர், பைத்தஞ்சேரி, குளமாணிக்கம், குச்சிபாளையம், கப்பலுடைய உள்ளிட்ட இந்த பகுதிகள் வந்து 15 மேற்பட்ட கிராமங்கள் வந்து அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்டது இருக்குது. இருந்தாலும் அந்த பகுதியில வந்து அது தாழ்வான பகுதிங்கிறதுனாலதான் தண்ணி தேங்கி இருக்குது. கடந்த ஆண்டு முழுமையாக ஆறுகள் வாய்க்கால்களை தூர்வாரல. இந்த ஆண்டு முழுமையாக 6 வாய்க்கால்களை வந்து முழுமையா தமிழக அரசு வந்து தூர்வாரிட்டு சிறப்பு தூர்வாரும் பணி, அந்த பணியில வந்து மிக பெரிய அளவுல வந்து தூர்வாரிட்டாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு தூர்வாரினாலும் அது தாழ்வான பகுதியினாலதான் இந்த தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழை வெள்ளம், அதை வந்து கனமழை தொடர்ந்து பெய்த கனமழையினால அந்த வெள்ளப்பகுதி வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அவங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். நிவாரணம் வழங்குறது கடந்த ஆண்டு வந்து முறையாக நிவாரணம் வழங்கல. ஏக்கருக்கு 30,000 வழங்குறதாக கூறிட்டு ஒருதலை பட்சமாக வழங்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்தெந்த பகுதியை வழங்கணுங்கிறத அவங்க அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து கையாண்டுட்டாங்க. அதே போல பயிர் காப்பீடு வழங்குறதுலையும் இந்த பகுதி வந்து 100% வந்து விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடு செஞ்சிருக்காங்க. இந்த 100% செஞ்சாலும் பயிர் காப்பீடு வந்து 80% தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. போன தடவை பெய்த நிவர், புரவி உள்ளிட்ட பல்வேறு மலைகள் வந்து அது பெஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பயிர் காப்பீடு தான் அவங்க வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீடு தான். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும், பயிர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். அதே போல அவர்களுக்கு பயிர் காப்பீடு வந்து முழுமையாக வழங்குறதுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.